சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. திமுக ஆட்சியின் தொடர் தோல்விகளை மறைக்கவே ஆவி நிறுவனத்தின் பால் உற்பத்தி பகுதிகளில் அமுல் நிறுவனம் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். ஆவி நிறுவனம் மீது முதல்வரின் திடீர் பாசம் ஏன் என்ற கேள்வியுடன் அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், தமிழகத்தில் தினசரி 244 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் ஆவி நிறுவனம் தினசரி 35 லட்சம் லிட்டர் மட்டுமே கொள்முதல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். இது மாநிலத்தின் மொத்த பால் உற்பத்தியில் வெறும் 14 விழுக்காடு மட்டுமே என தெரிவித்திருக்கிறார். மேலும் 2021 மே மாதத்திற்கு பிறகு சராசரி பால் கொள்முதல் 32 லட்சம் லிட்டராக குறைந்திருப்பதாக புகார்கள் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தை மேம்படுத்த முயற்சிகளில் ஈடுபடாமல் திமுகவினர் நடத்தும் தனியார் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் செயல்படுகிறார் என்றும், மக்களின் கவனத்தை திசை திருப்ப அரசு நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்கிறார் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆவி நிறுவனத்தை மேலும் திறம்பட செயல்படுத்துவதில் கவனத்தை செலுத்தாமல் வழக்கமான திசை திருப்புதல் நாடகங்களில் ஈடுபடுவதை முதலமைச்சர் தவிர்க்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.